வெல்கம் டு ஃப்ரெண்ட்லி டாக் சேனல். ஐம் டாக்டர் அஜிதா தனலட்சுமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் திருமணமாகி உடனே கருத்தரிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறவங்களுக்கான டிப்ஸ் தான் இது. திருமணமாகி உடனே கர்ப்பமாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பெண்களோட மாதவிடாய் சுழற்சி கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு 28 நாளுக்கு ஒரு முறை கரெக்டாக எனக்கு பீரியட்ஸ் வந்துடும் அப்படின்னா எந்த தொந்தரவும் இல்லை. எனக்கு மாதம் 28 நாளுக்கு ஒரு முறை கண்டிப்பாக பீரியட்ஸ் ஆயிரும் அப்படிங்கிறவங்களுக்கு எப்போ சினை முட்டை வெளியே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பீரியட்ஸ் ஆகி முதல் நாள்லேருந்து 14வது நாளில் உங்களோட சினை முட்டை வந்து வெடித்து வெளியே வரும். இந்த டைமில் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஒரு சிலருக்கு இந்த சினை முட்டை வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் முன்ன பின்ன வெடிக்கலாம். அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பீரியட்ஸ் ஆகுன முதல் நாள்லேருந்து கணக்கு வச்சுக்கோங்க. முதல் நாள்லேருந்து கணக்கு வச்சுட்டு 12வது நாள்லேருந்து 16வது நாளில் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கருத்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 99% இருக்குது. உதாரணத்துக்கு ஜனவரி 1ஆம் தேதி நீங்கள் பீரியட் ஆகுனீங்க அப்படின்னா ஜனவரி 12ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 16ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாட்களில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.